வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் 6, சப்ஜெக்ட் சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, யூனிட் 3, டாபிக் இண்டஸ் சிவிலைசேஷன், பார்ட் 3, வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் வந்து, லாஸ்ட் வீடியோவில் இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து எப்படி உருவானுச்சு, அதோட டைம் ஸ்பேன்ஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாரப்பா சிவிலைசேஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து மொஹஞ்சதாரோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்க, டாக்யார்டு அட் லோத்தல், லோத்தல் பற்றி லாஸ்ட்டாக பார்த்தோம். லோத்தல் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன் குஜராத். லோத்தல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் இருக்குது. எதுக்கு பக்கத்தில்னா, சபர்மதி ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ், அதோட கிளையெல்லாம் இருக்கும்ல, அந்த சைடு தான் வந்து இந்த லோத்தல் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் தான் பார்த்துக்கோங்க, இந்த ரிவர் போகுது, சபர்மதி ரிவர். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த டாக்கியா லோத்தல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லீடர் இன் மொஹஞ்சதாரோ, மொஹஞ்சதாரோ லீடர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எ ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் அ சீட்டட் மேல் ஹேஸ் பீன் அன்எர்த்தட் இன் எ பில்டிங் வித் அ ஹெட் பேண்ட் ஆன் த ஃபோர் ஹெட் அண்ட் அ ஸ்மாலர் ஆர்னமெண்ட் ஆன் த ரைட் அப்பர் ஆர்ம். அதோட லீடர் வந்து எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, பில்டிங்கில் வந்து அது அவரோட சிலை வந்து ஸ்கல்ப்சர் வந்து இருந்துச்சு. அது எப்படின்னா, ஹெட்பேண்டோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரை பாருங்கள், ரவுண்டாக ஒரு இது ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எ ஸ்மாலர் ஆர்னமெண்ட் ஆன் த ரைட் அப்பர் ஆம், அவரோட ரைட் அப்பர் ஆம்ல வந்து ஒரு ஸ்மால் ஆர்னமெண்ட் வந்து இருந்திருக்கு. ஹிஸ் ஹேர் இஸ் கேர்ஃபுல்லி காம்ப்டு அண்ட் ப்ரீட் ஃபைனலி ட்ரிம்ப்டு, அவரோட ஹேர் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரம்ப்டு, அந்த ஃபுல்லாகவே இதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரீட் ஃபைனலி ட்ரிம்ப்டு, ட்ரிம் பண்ணது மாதிரி வந்து ப்ரீட் வந்து இருந்திருக்கு. டூ ஹோல்ஸ் பெனித் த இயர்ஸ் சஜஸ்ட் தட் த ஹெட் ஆர்னமெண்ட் மைட் ஹாவ் பீன் அட்டாச்சு டில் த இயர், இயர்லேயும் வந்து அவரோட ஹெட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுறது மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் ஷோல்டர் இஸ் கவர்டு வித் அ ஷவுல் லைக் கார்மெண்ட் டெக்கரேட்டட் வித் டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ். ஃப்ளவர்ஸாலையும் ரிங்ஸாலையும் வந்து லெஃப்ட் ஷோல்டர் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஷவுல் பேட்டர்ன் இஸ் அந்த ஷவுல் பேட்டர்ன் இஸ் யூஸ்டு பை பீப்புள் ஈவன் டுடே இன் தோஸ் ஏரியாஸ், சில ஏரியாஸில் வந்து இந்த ஷவுல் பேட்டர்ன் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டெக்னாலஜிஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இண்டஸ் பீப்புள் ஹேட் டெவலப்ட் அ சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இவங்க வந்து டெவலப் பண்ணது எதுன்னா, இந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு யுவோரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத். யுவோரி ஸ்கேல் அப்படின்றத வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, லோத்தலில், குஜராத்தில் உள்ள லோத்தலில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1704 மில்லிமீட்டர், த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவ்ரி ரெக்கார்டட் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் கண்டெம்பரவரி சிவிலைசேஷன். எல்லா சிவிலைசேஷன்லேயுமே இந்த ஸ்கேலை வச்சு தான் வந்து ரெக்கார்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி உள்ளது. இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள், த வேர்ட் சிவிலைசேஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஏன்ஷியன் லெட்டின் வேர்ட் சிவிஸ் விச் மீன்ஸ் அ சிட்டி. சிட்டி சிவிலைசேஷன் வந்து எதுலேருந்து வந்ததுன்னா, சிவிஸ் அப்படின்ற வேர்டு அது வந்து சிட்டி அப்படின்றதுலேருந்து வந்தது அப்படின்றதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், த லிட்டில் ஸ்டாச்சு வாஸ் ஃபவுண்ட் அட் மொஹஞ்சதாரோ. ஒரு லிட்டில் ஸ்டாச்சு வந்து இந்த மொஹஞ்சதாரோவில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யா வென் சார் ஜான்சன், சார் ஜான் மார்ஷல் சா த ஸ்டாச்சு நோ அஸ் த டான்ஸிங் கேர்ள். அவர் தான் அந்த சார் ஜான் மார்ஷல் தான் வந்து இதை வந்து பார்க்குறாரு. இந்த ஸ்டாச்சுக்கு வந்து டான்ஸிங் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாரு. இசைடு அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவர் வென் ஐ ஃபஸ்ட்டு சா தெம் ஐ ஃபவுட் இட் டிஃபிகல்ட் டு பிலீவ் தட் தே வேர் ப்ரீ ஹிஸ்ட்ரி மாடலிங். இது வந்து அவர் ஃபஸ்ட்டு பார்த்தப்பே வந்து இது வந்து ஒரு பழைய காலத்து மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சஸ் திஸ் வாஸ் அன்னோன் இன் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் கிரீஸ். இட் தாட் தட் தீஸ் ஃபிகர்ஸ் ஹேட் ஃபவுண்ட் தேர் வே இன் டூ லெவல்ஸ் சம் 3000 இயர்ஸ் ஓல்டு டு விச் தே ப்ராப்பர்லி பிலாங்டு. 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்க எப்படி இவ்வளோ ப்ராப்பராக வந்து ஸ்டாச்சுஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், கேவிடி காம்ப்ளெக்ஸ். கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கே மீன்ஸ் கொர்க்கை, வி மீன்ஸ் வஞ்சி, டி மீன்ஸ் தொண்டி.
இது மூணுமே இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ஹேஸ் மெனி பிளேசஸ் நேம்ஸ் ஆஃப் தோஸ் வேர் மென்ஷன்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர். இந்த மூணுமே வந்து சங்கம் லிட்ரேச்சரில் உள்ளது. அதை வந்து மொத்தமாக சேர்த்து கேவிடி காம்ப்ளெக்ஸ்னு ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் நிறையா பிளேசஸில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை அண்ட் குலர்கர் ஆர் த நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் இன் பாகிஸ்தான். இது வந்து பாகிஸ்தானில் உள்ள பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுரே அண்ட் பூம்புகார் இன் ஆப்கானிஸ்தான் ஆர் ரிலேட்டட் டு த சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜில் உருவான இந்த குரே, பூம்புகார் இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ரிலேட்டடாக உள்ள சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் ஏஜில் உள்ள சிட்டிஸை தான் வந்து நம்ம இப்போ வந்து போர்ட்ஸாக மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த நேம்ஸ் ஆஃப் த ரிவர் ஹவுரி, பொரோன்ஸ், இது ரெண்டுமே வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ளது. அண்ட் த ரிவர்ஸ் காவேரி வாலா அண்ட் போர்னை இன் பாகிஸ்தான் ஆல்சோ அக்கர் இன் த சங்கம் லிட்ரேச்சர். இது ரெண்டுமே வந்து வெளிவந்தது எப்படின்னா சங்கம் லிட்ரேச்சரில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டூயூனோவில். நெக்ஸ்ட் வந்து டூயூனோ த ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனில் மறைந்த உண்மைகள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக வந்து இருந்துச்சு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ரிட்டன் ரெக்கார்டாக இருக்கிறது தான் வந்து நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். கேன் ப்ரொவைட் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவங்களோட கஸ்டம்ஸ், ப்ராக்டிஸஸ் அண்ட் அதர் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எனி பிளேஸ் ஆர் எனி டைம். இது எல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபேர் த இண்டஸ் ஸ்கிரிப்ட் ஹேஸ் நாட் பீன் டிசிபேட்டட். இதை வந்து டிசிபேட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் வி மஸ்ட் லுக் ஃபார் அதர் க்ளூஸ் டு நோ அபவுட் த இண்டஸ் பீப்புள் அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல்ஸ். இண்டஸ் பீப்புளோட லைஃப் ஸ்டைல்ஸை வந்து அவங்களோட அவங்க யூஸ் பண்ணிட்டு போன அந்த க்ளூஸை வச்சு நம்ம தேடினதை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட அப்பேரல்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வேர் காமன் யூஸ். காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அவங்க தான் வந்து காமன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளே ஸ்பிளின்ஜர்ஸ் அன்யர்தனடு சஜஸ்ட் தட் இயர்ன் வாஸ் பன். கிளே ஸ்பிளின்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க இயர்னிங்காக வந்து வச்சுருக்காங்க. இந்த நூல் கோர்த்து இது பண்ணுவாங்கள்ல நூலால் செய்கிறது அதெல்லாம். உல் வாஸ் ஆல்சோ யூஸ்டு, உல் கூட வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லவன் பீஸ், அவங்களோட லவன் பீஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன் ஜெயிண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எலவேட்டட் கிரவுண்ட்ஸ். அவங்களோட நகர வாழ்க்கை வந்து பெரிய பெரிய மாடி கட்டடமாக வந்து இருந்துச்சு. அப்பயே வந்து மாடி கட்டடங்களில் தான் வந்து அவங்க செட்டில்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹாவ் பீன் எ பீஸ்ஃபுல் ஒன். ஃபியூ வெப்பன்ஸ் வேர் ஃபவுண்ட் அண்ட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் அன் ஆர்மி. அங்கே வந்து சில வெப்பன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஆனால் வந்து அங்கே ஆர்மி ஒன்று இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டஸ் சிவிலைசேஷனில். தே டிஸ்பிளேட் தர் ஸ்டேட்டஸ் வித் கார்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரீஷியஸ் ஜுவல்லரி. அவங்களோட ஸ்டேட்டஸில் வந்து கார்மெண்ட்ஸ், ப்ரீஷியஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தே ஹேட் அன் அட்வான்ஸ் சிவிக் சென்ஸ். அவங்களுக்கு வந்து பிளான் ஸ்ட்ரக்சர் வந்து அப்பயே வந்து அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட பிளான் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென் அண்ட் விமன். அந்த அங்கே வாழ்ந்த மக்களுக்கு மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தே அடர்ன்டு தெம்செல்ஸ் வித் அவங்க வந்து என்னென்னலாம் அணிந்திருப்பாங்கன்னா நெக்லஸ், ஆம்லெட்ஸ், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர்ஸ், ஷர்ட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இது எல்லாமே வந்து அவங்க அணிஞ்சிருந்ததா சொல்கிறாங்க. த ஆர்னமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே எதால் மேடாக இருக்குன்னா கோல்டு, சில்வர், இவரி, ஷீல், காப்பர், தெரகோட்டா அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். இதால் ஆனதை மட்டுமே வந்து அவங்க அணிஞ்சிருந்தாங்க. அயன் வாஸ் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ். அயன் வந்து இந்த இண்டஸ் பீப்புளுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுதான் வந்து ஆர்னமெண்ட்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் டூயினோ பாருங்கள். இண்டஸ் பீப்புள் யூஸ்டு த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கார்னிலியன் டு டிசைன் ஜுவல்லரி. அந்த ஜுவல்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோனை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோபிட்ஸ். காப்பர் வாஸ் த ஃபஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்டு அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். காப்பர் தான் வந்து மெட்டலில் வந்து ஃபஸ்ட்டு உருவானது. அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார், ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூ கவர்ன்டு தம்.
அவங்கள வந்து கவர்ன் பண்ணது வந்து யாரு அப்படின்னு, அவங்கள வந்து வழிகாட்டியாக வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஹிஸ்டோரியன்ஸ் பிலீவ் தட் தேர் எக்ஸிஸ்டட் எ சென்ட்ரல் அத்தாரிட்டி தட் கண்ட்ரோல்டு பிளானிங் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் அண்ட் பீஸ் இன் த சிட்டி. ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அவங்களா கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து இருந்திருக்கும் அவங்களோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் பிளானிங் ஆஃப் டவுன்ஸ் பிளானிங்லாம் வந்து மட்டுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்திருக்கும். ஓவர்சீஸ் ட்ரேட் இருந்திருக்கும் எல்லா இடத்துலையுமே, ட்ரைனேஜ் மெயின்டெனன்ஸ் இருந்திருக்கும். அவங்க வந்து சிட்டியை வந்து ரொம்ப பீஸாக வந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்குபேஷன். The main occupation of the Indus civilization people is not known. அவங்களோட மெயின் ஆக்குபேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஹவுவர் ஒருவேளை இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி அண்ட் ட்ரேடிங், இது எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள திங்ஸை வச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர் வேர் மெர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிஷியன். அங்கே வந்து மெர்ச்சன்ட்ஸு, ட்ரேடர்ஸு, ஆர்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க. ரேரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் ஆக்குபேஷன். அந்த கேட்டில் ரியர் பண்ணுறதும் வந்து அவங்களோட இன்னொரு ஆக்குபேஷனாக செஞ்சுருக்காங்க. பீப்புள் ஆஃப் தோஸ் டைம்ஸ் நியூ ஹவு டு யூஸ் த பாட்டர் வீல். அவங்க வந்து பாட்டர் வீல்ஸ்க்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. தேர் ரியர்டு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாட்ரி. பாட்ரி பற்றி பார்ப்போம். பாட்ரி வாஸ் ப்ராக்டிஸ்டு யூஸ்டிங் த பாட்டர்ஸ் வீல். அந்த பாட்டரோட இந்த சக்கரத்தை வச்சு தான் வந்து பாட்ரி வந்து மேக் பண்ண முடியும். இட் வாஸ் வெல் ஃபயர்டு, அப்புறம் வந்து அதை வந்து சுடணும். பாட்ரிஸ் வேர் ரெட் இன் கலர் வித் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இன் பிளாக். அது ரெட் கலராக இருக்கும், பிளாக் கலரால் வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கங்க. அது வந்து ரெட் கலராக இருக்குது, ஆனால் வந்து பிளாக் கலர் உள்ளே வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் பாட்ரி ஹாவ் அனிமல் ஃபிகர்ஸ் அண்ட் ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் ஆனிட்டு. அந்த உடையிற இதை வந்து அனிமல்ஸ் ஃபிகராகவும், ப்ரோக்கன் பாட்ரிஸை வந்து அனிமல்ஸ் ஃபிகராகவும், ஜாமெட்ரிக் டிசைன்ஸாகவும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் பிலீஃப். இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு வந்து இருந்துச்சா அப்படின்னா, வி டு நாட் ஹாவ் எனி எவிடன்ஸ் பாயிண்டிங் டு ஸ்பெசிஃபைட் டெய்டிஸ் ஆர் தர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். தேர் மைட் ஹாவ் பீன் ஒர்க்ஷிப் ஆஃப் அ மதர் காடஸ் விச் சிம்பிளைஸ்டு ஃபெர்டிலிட்டி விச் இஸ் கன்க்ளூட் பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்கவேஷன் ஆஃப் செவரல் ஃபீமேல் ஃபிக்னஸ். கடவுள் நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆனால் வந்து அவங்களா வந்து ஒரு மதர் காடை செஞ்சு வழிபட்டாங்க அப்படின்றத வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டாய் கல்ச்சர். அவங்களோட டாய் கல்ச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, டாய்ஸ் லைக் கார்ட்ஸ், மாடு மாதிரி, கவுஸ் வித் மூவபிள் ஹெட்ஸ், அது அந்த கவு வந்து நகர்றது மாதிரி, லிம்ஸ், கிளே பால்ஸ், டின்னி டால் பொம்மைகள், மரப்பாச்சி பொம்மை, இது மாதிரிலாம் வந்து எதை யூஸ் பண்ணி இவங்க செஞ்சாங்கன்னா, தெரகோட்டா யூஸ் பண்ணி நிறையா டாய்ஸ் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தான் அந்த டாய்ஸ், இதை வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள். அந்த இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்டு பை சுமேரியன்ஸ். இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து யார் டெவலப் பண்ணான்னா, சுமேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன் டு ஹாரப்பாஸ்? ஹாரப்பாஸ் இருந்தப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பை 9900 BCE இந்த ஹாரப்பா கல்ச்சர் ஹேட் ஸ்டார்டட் டிக்ளைனிங். இட் இஸ் அஷ்யூம்டு தட் த சிவிலைசேஷன் மெட் வித் ரிப்பீட்டு. எப்படி வந்து அழிஞ்சிருக்கும் அப்படின்றது தான், டிக்ளைன் ஆகிடுச்சு 1900 BCEக்கு அப்புறம். எதன் மூலயமா டிக்ளைன்? ஒன்று ரிப்பீட்டட் ஃப்ளோட்ஸ், வெள்ளம் வந்திருக்கலாம், இல்லை எக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், இந்த பருவநிலை மாற்றத்தினால இருக்கலாம், இன்னொன்று வந்து இன்வேஷன்ஸ், இன்னொன்று வந்து நேச்சுரல் கிளைமேட்டி புயல் இது மாதிரி வந்திருக்கலாம், இல்லாட்டி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பருவநிலை மாற்றத்தால், இல்லாட்டி டிஃபாரஸ்டேஷன் காடு அழிஞ்சதுனால கூட அவங்க வந்து அந்த ஹாரப்பா சிவிலைசேஷன் அழிஞ்சிருக்கலாம். அண்ட் எபிடமிக், இயற்கை சீற்றங்களால் கூட, இல்லாட்டி நோய், எபிடமிக் அப்படின்னா ஏதோ ஒரு நோய் மூலியமாக கூட வந்து அந்த சிவிலைசேஷன் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டூயினோ, ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ ஹாஸ் பீன் டிக்ளர்ட் ஆஸ் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்து மொஹஞ்சதாரோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு வந்து யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டூயினோ பாருங்கள், ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்.
அப்படின்னா என்ன அப்படின்னா, எ ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட் கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் இருக்கும், அதை வச்சு வந்து அவங்க கண்டுபிடிக்கிறது. அது பேர் என்ன அப்படின்னா, ஆல்சோ ஒன்று C14 வந்து இந்த கார்பன் டேட்டிங் வந்து சொல்லலாம், C14 மெத்தட் அப்படின்னும். ரேடியோ கார்பன் டேட்டிங் யூசஸ் த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் அ கார்பன் கால்டு கார்பன் 14 டு டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதை பற்றிலாம் நீங்கள் வந்து சயின்ஸில் படிப்பீங்க. ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனில் உள்ள ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது இந்த லெசனில் ஃபுல்லாக பார்த்ததே இந்த ஒரு 5 6 பாயிண்டில் வந்து பார்க்க போகிறோம். 5 பாயிண்டில் இட் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு, ரொம்ப பழமையானது வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் அமாங் 4 ஏன்ஷியன் சிவிலைசேஷன். நம்ம பார்த்த 4 சிவிலைசேஷன்லையுமே வந்து இது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த வேர்ல்டு ஃபஸ்ட் பிளானட் சிட்டிஸ் அண்டு ஃபவுண்ட் இன் த சிவிலைசேஷன். ஃபஸ்ட்டு பிளானட் சிட்டிஸ் வந்து இந்த சிவிலைசேஷனில் தான் வந்து ஃபவுண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டஸ் ஆல்சோ ஹேட் அட்வான்ஸ்டு சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ். அட்வான்ஸ்டு சானிடேஷனும் ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து இண்டஸ் இதில் தான் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் வாஸ் அ ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த் மேலே வந்து பெரிய அவேர்னஸே வந்து அந்த டைமிங்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சிவிலைசேஷனோட டைம் ஸ்பேன் பார்த்தோம், எந்தெந்த சிவிலைசேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன், அது எப்படியெல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹாரப்பன் சிவிலைசேஷனை பற்றி பார்த்தோம், அதில் உள்ள அப்பர் டவுன், லோவர் டவுன், கிரேட் கிரானரி, கிரேட் பேத் எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மொஹஞ்சதாரோ பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்னா என்ன, இதெல்லாத்தையும் பார்த்தோம். அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் உள்ள 1 மார்க்ஸை இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 1 மார்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.